ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யுவர். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் இன்னொரு அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்களோ அப்படிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லிக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனவல் பண்ணிச்சிங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ பற்றி இழுந்து தவறாமல் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வானாடு படத்துக்கோசம் ரொம்ப ரொம்ப ஈகிலாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா படத்துக்கான ட்ரீசரே பார்க்கணும் ரிவேர்ஸில் விட்டுருந்தாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. கண்டிப்பாக வெங்கட் குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் வச்சு கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்கோசமே பார்த்தா இந்த மாநாடு படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் கண்டிப்பாக வேறு லெவல் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தா இதில் மிகப்பெரிய சுஸ்டம்னா நம்ம யுவன் சங்கராஜா மியூசிக் போகிற எஸ்டிஆருக்கு அது பார்த்தா நம்ம வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக சாங்கெல்லாம் பார்த்தா ஒரு வேறு லெவல் ஐப்பில் தான் இருக்குன்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈகில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முந்தான இது பார்த்தா நம்ம சுரேஷ் காமராஜ் பார்த்தா படத்துக்கான ஒரு அப்டேட் கேட்டிருந்தாங்க ஆடியன்ஸ்லாம். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தா உங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட்லாம் பார்த்தா நான் ஒவ்வொரு ஆளுமே தரப்போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபேன்ஸும் பார்த்தா மனசை தேத்திருந்தாங்க. ஸோ இப்போ மாநாடு படம் எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதான் பார்த்தோன்னா மாநாடு படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ரிலீஸ் ஆகின்ற மாதிரி கிட்டத்தட்ட உறுதி பண்ணி வச்சிருந்தாங்க, நான் நம்ம சேனல் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தா அது உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் ப்ரோ அப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ்டிஆர் பார்த்தோன்னா இதில் பார்த்தோன்னா அப்துல் மாலிக்காக நடிக்கிறாரு. ஸோ அப்துல் மாலிக்னாவே பார்த்தா ஒரு முஸ்லீம் நேம் இல்லையா. ஸோ அதனால பார்த்தோன்னா இந்த வருஷம் ரம்ஜானுக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரியான பிளான் போயிட்டு தான் இருக்காமா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஃபைனல் பண்ணி வச்சிருக்காங்க ரம்ஜானு. ஸோ ரம்ஜான் அன்னைக்கு பார்த்தா மே 14 பார்த்தா ரம்ஜான் ஒரு நாளில் பார்த்தா கண்டிப்பாக ரம்ஜானுக்கே இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடலாம். அதை பார்த்தா மே மாதம் தான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ மே மாதத்துலேயே பார்த்தா ரம்ஜான் ஒரு நாளில் பார்த்தா இந்த ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும், ரம்ஜானுக்கே நம்ம அப்துல் மாலிக் இறக்கிறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்காமா. இது பார்த்தா கிட்டத்தட்ட 75% பேரும் உறுதிப்படுத்தி வச்சிருக்காங்க. படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சங்காட்டி படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுல எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்துட்டு அஃபீஸராகவே பார்த்தோன்னா படத்தோட டீமே பார்த்தோன்னா அஃபீஸராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்கல்ல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ நீங்கள் ரம்ஜான் படத்துக்கு மாநாடு ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருக்குன்னு அப்படி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபுர படம் பார்த்தோம்னா சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ண போகணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தா 2020 பார்த்தோன்னா மே மாதம் தான் அந்த படம் வரப்போகிறதுனு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த டைமில் பார்த்தா கொரோனா வந்தனால அப்படியே ஒரு வருஷம் தள்ளி போனால இப்போ இந்த வருஷம் மே மாதம் வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த வருஷம் மே மாதம் ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரியான பிளானும் போயிட்டு தான் இருக்காமா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஃபைனல் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யாவில் ஷூட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டாரு. அதனால் பார்த்தா கோபுர படம் பார்த்தோன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மே 1st week அல்லது ரம்ஜானுக்கே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கேஸ் அதான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் இல்லை ப்ரோ மாற்றி தான் ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுனா அப்படியே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிச்சிங்க.